So, hello students, good evening to all. This is for 9th standard, 4th chapter geometry. இதில் வந்து introduction part வந்து பார்த்துட்டு சில kinds of angles வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வந்து Thales, name of the Greek mathematician, Thales அப்படின்னு சொல்லி pronounce பண்ணணும். இவர் ரொம்ப ஸ்பெஷலாக சொல்றது வந்து ஜாமெட்ரிலையும் எஸ்பெஷலி ட்ரையாங்கிள்ஸ் ட்ரையாங்கிள்ஸை பற்றி அதிகமாக வந்து சொல்லியிருக்காரு. இவருடைய பீரியட் ஆஃப் இயர்ஸ் வந்து இது இப்போ பார்த்துட்டு பிசிஇ 624 546. இந்த நேம் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்க. ஜாமெட்ரி இது ஸ்பெஷலாக ட்ரையாங்கிள்ஸை பற்றி அதிகமாக இந்த க்ரீக் மேத்தமெட்டிஷியன் நமக்கு சொல்லியிருக்காரு. இவர் நேம் வந்து தாலஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் வரக்கூடிய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னென்னலாம் இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ண பிற்பாடு உனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த தியரம்ஸ் ஆன் லீனியர் பேர்ஸ், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் ஃபெமிலியராக இருக்கக்கூடியது தான். இதை வந்து நம்ம இந்த சாப்டரில் தரவாக பார்க்க போகிறோம். லீனியர் பேர்னா என்ன, வேர்ட்டுகளையும் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் என்ன, அண்ட் வி அண்டர்ஸ்டாண்ட் த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளில் வரக்கூடிய சம் ஆஃப் த த்ரீ ஆங்கிள்ஸ், 180 டிகிரி, இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தட் ஆல்சோ யூ ஆர் கோயிங் டு லேர்ன். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல், குவாட்ரிலேட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, அதனுடைய ப்ராப்ளம் சால்விங். தென் ஹியர் கார்ட்ஸ், ஒரு சர்க்கிளில் வரக்கூடிய கார்ட்ஸ் என்ன, அந்த கார்ட் வந்து எப்படி ஆங்கிளை சப்ஸ்டன்ட் பண்ணுது, அந்த ஆர்க்கோட ஆர்க் ஆஃப் த சர்க்கிளில் எப்படி வந்து ஆங்கிள் வந்து சப்ஸ்டன்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் இன் திஸ் சாப்டர் யூ ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இன்டர்பிரட் அண்ட் அப்ளை தியரம்ஸ் ஆன் த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்கிள் இங்கே வந்து குவாட்ரிலேட்டரல், நெக்ஸ்ட் யூ ஆர் ஃபைண்டிங் லேர்னிங் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், அதனுடைய தியரம்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக வந்து சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர், இன் சென்டர் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளினுடைய சென்ட்ராய்டுனா என்ன, ஆர்த்தோ சென்டர்னா என்ன, சர்க்கம் சென்டர்னா என்ன, இன் சென்டர்னா என்ன. ஸோ இந்த மேத்தமெட்டிக்கல் வேர்ட்ஸ் வந்து கான்செப்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறது இந்த சாப்டரில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷனில் இட் இஸ் கிவன் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. பொதுவாக ஜாமெட்ரி அப்படின்னாவே அதில் வரக்கூடியது பேசிக்காக ஷேப்ஸ். ஷேப்ஸ் அப்படிங்கிறப்ப ரெகுலராகவும் இருக்கும், இர்ரெகுலராகவும் இருக்கும். ஸோ பட் வாட் இஸ் தேர் டு ஸ்டடி இன் ஷேப், ஷேப்ஸில் நம்ம என்னென்னலாம் படிப்போம். ஹியர் திங்க் ஃபர்ஸ்ட், வாட் ஆர் ஆர் த திங்ஸ் வி டூ வித் த ஷேப். ஷேப்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், வி ட்ரா ஷேப்ஸ், ட்ரா பண்ணுவோம். தென் வி கம்பேர் ஷேப்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்துட்டு இது ஸ்மாலர் இது லார்ஜர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுவோம். தென் வி மெஷர் ஷேப்ஸ், அந்த ஷேப்ஸை வந்து மெஷர் பண்ணுவோம். தென் வாட் டு வி மெஷர் இன் ஷேப்ஸ், இது வந்து நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபிகர் 4.1ல் இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ், இது வந்து ஒரு க்ளோஸ்டு கர்வ், இது வந்து ஓப்பன் கர்வ். ஸோ இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் போத் ஆஃப் தம் தர் இஸ் ஏ கர்வ் ஃபார்மிங் த ஷேப், ஒன் இஸ் க்ளோஸ்டு, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் க்ளோஸ்டு என்க்ளோசிங் ஏ ரீஜன், ஒரு ரீஜன்னா என்ன, அந்த பகுதியை வந்து அப்படியே என்க்ளோஸ் ஆகிருக்கு, க்ளோஸ் ஆகிருக்கு. அந்த அதர் இஸ் ஏ ஓப்பன் கர்வ், திஸ் இஸ் ஓப்பன் கர்வ். தென் வி கேன் யூஸ் ஏ ரோப் ஆர் ஏ ஸ்டிக் ஸ்ட்ரிங், ஒரு நல்ல ஒரு கெட்டியான ஒரு கயிறு எடுத்துட்டு இது அப்படியே இது மேலே அப்படியே இப்படியே அட்டாச் பண்ணிகிட்டே வரும், இப்படியே இது மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த கயிறை எடுத்து லென்த்தியாக இப்படி நம்ம பிடிச்சோம் அப்படின்னா அதனுடைய அந்த இந்த கவ் இந்த அவுட்டர் பார்ட்டினுடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதே மாதிரி இதுலேயும் அப்படி தான். ஸோ வி ஆர் யூஸிங் திக் ஸ்ட்ரிங் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஓப்பன் கவ் அண்ட் த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி ஆஃப் த ரீஜன் இன் த கேஸ் ஆஃப் க்ளோஸ்டு கவ். இது வந்து ஜஸ்ட்டு லென்த் அப்படின்னு சொல்கிறோம், இதில் வந்து க்ளோஸில் இருக்கிறனால பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். பவுண்ட்ரி அப்படிங்கிறது இந்த அவுட்டர் பார்ட், இதில் நம்ம பவுண்ட்ரி சொல்ல முடியாது, ஏன்னா இது ஓப்பனாக இருக்கா. ஸோ இது வந்து க்ளோஸில் இருக்கிறனால வி கேன் சே த அந்த அவுட்டர் பார்ட்டை நம்ம பவுண்ட்ரி, வி ஆர் யூஸிங் த வேர்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தென்
இது எல்லாமே இந்த ரெண்டு கர்வ் பத்தி சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட். தென் கர்வ்ஸ் ஆர் ட்ரிக்கி ஆர் சம்டே இட் இஸ் சோ ஈஸியர் டு மெஷர் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன். இது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு இல்லையா? அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் லைனை மெஷர் பண்ணுறது ரொம்ப நம்ம வி ஃபீல் ஹாப்பி யூஸிங் த ஸ்கேல். ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட் லைனை ஈஸியாக மெஷர் பண்ணிடுவோம். தட்ஸ் வாட் இட் இஸ் ஆஸ்க்ட் இன் டேட். கன்சிடர் த டூ ஷேப்ஸ் ஆஃப் த பிலோ. ஸோ விச் இஸ் ஈஸியர்? மெஷரிங் த ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் ஈஸியர் யூஸிங் த ஸ்கேல். இது வந்து ஒரு ஓப்பன் கர்வ், ஆனால் இது கர்வாக நம்ம சொல்ல முடியாது. கர்வ் அப்படிங்கிறது இப்படி வளைஞ்ச பகுதியாக இருக்கும். இங்கே ஸ்ட்ரெயிட் லைனை அப்படியே வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் அவர் அட்டென்ஷன் ஒன்லி ஆன் ஷேப்ஸ் மேடப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து வி ஃபீல் டிஃபிகல்ட். வி ஆர் யூஸிங் த ஸ்ட்ரிங், கயிறு வச்சுட்டு இந்த அவுட்டர் பார்ட் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணணும். டெஃபினட்டாக வி ஃபீல் ஈஸியர் வித் திஸ். ஏன்னா இது ஸ்கேல் வச்சு இங்கிருந்து இவ்வளவு, இங்கிருந்து இவ்வளவு, இந்த பவுண்ட்ரி இது 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 இதெல்லாம் வச்சுட்டு வி கேன் ஆட் இட். அதுதான் இங்கே வந்து வி ஃபோக்கஸ் அவர் அட்டென்ஷன், இதை விட இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. தென் ஆஸ் யூ வில் சி தர் இஸ் பிளென்டி ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் டு டூ. ஃபிகர் 4.2 ஷோஸ் அண்ட் ஓப்பன் கர்வ். இது வந்து ஓப்பன் கர்வ் அண்ட் திஸ் இஸ் க்ளோஸ்டு கர்வ். இதை ரொம்பவே ஒரு ஈஸியானது, இதை அப்படியே நம்ம மெஷர் பண்ண முடியும். தென் வி வாண்ட் டு டிஸ்கிரைப் தம். வி நாட் ஓன்லி வாண்ட் டு ட்ரா சச் ஷேப்ஸ், வி வாண்ட் டு கம்பேர் தம், மெஷர் தம் அண்ட் டூ மச் மோர். ரெண்டு ஷேப்ஸ் கொடுத்துருந்தா அதில் வந்து நிறைய வேலைகளை வந்து செய்வோம், கம்பேர் பண்ணுவோம். இந்த உள்ள அதனுடைய குவான்டிட்டி என்ன, சப்போஸ் க்ளோஸ்டு ஃபிகராக இருந்ததுன்னா அதனுடைய ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம செய்யலாங்கிறத டூ மச் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். தென் ஹவு டு டிஸ்கிரைப் த க்ளோஸ்டு ஷேப் ஃபிகர் 4.3. தே ஆர் ஆல் மேடப் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் ஆர் க்ளோஸ்ட். இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான், இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். இது வந்து ஓப்பனாக இருக்குது, இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வி டாக் அபவுட் types of triangle that we do in the next video.